வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் எம்டி சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். லேயர் லேயராக சாஃப்டான பரோட்டா வீட்டிலேயே எப்படி செய்யலாம்ன்ற வீடியோ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பரோட்டா வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லாஸ்டில் எண்டு கார்டிலையும் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எம்டி சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சால்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல திக்னஸாகவும் வரணும்னா முக்கியமாக மூணு பொருள் வேணும். அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். உடச்ச முந்திரி பருப்பு 10 சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இந்த மாதிரி தான் நல்லா மெல்லிசாக கட் பண்ணணும், அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக வதங்கி நல்ல கிரேவி கிடைக்கும். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 4 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி அலசின தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணேன். இப்போவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்துலலாம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. சால்னாவும் நம்மளுக்கு நல்லா திக்னஸாக இருக்குது பாருங்கள். தேங்காய் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது. முந்திரி பருப்பு கசகசாலாம் அரைச்சிட்டு சேர்க்கறதுனால நமக்கு சால்னா வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல திக்னஸாகவும் இருக்கும். இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கணுன்றதுக்காக 6 புதினா இலையை சேர்த்துக்கலாம். புதினா இலை உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 பிறகு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பரோட்டாக்கும் சப்பாத்திக்கும் சூப்பர் காம்பினேஷன் எம்டி சால்னா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங்.